கருவாயை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கணும், கருவாட்டை நல்லா வதக்கணும். வதக்கின அப்புறம் வெங்காயத்தை போடணும், வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலையும் போடணும். நல்லா ஒரு வதக்கு வரணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போடணும், மிளகாத்தில் கொஞ்சம் போடணும். அதையும் வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். போட்டு தண்ணியை ஊற்றி கிண்டி கிண்டி அப்படியே மூடி வைக்கணும். தக்காளியை கொஞ்சம் நல்லா நசுக்கிக்கணும், இல்லைனா முட்டு முட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. தக்காளியை நசுக்கி அதை நல்லா அடிப்ப சின்னதாக வச்சுக்கணும். எல்லாம் நல்லா வதக்கிக்கணும், இல்லைனா தக்காளியை வாடை வரும். தக்காளியை நசுக்கணும், அடுப்பை சின்னதாக வைக்கணும், சின்னதாக வச்சு அப்படியே மூடி வைக்கணும். அடுப்பை சின்னதாக வைக்கணும், வச்சதுக்கப்புறம் மூடி வைக்கணும். மூடி வச்சுக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா நசுக்கணும். தக்காளியே தெரியக்கூடாது, நல்லா கிண்டணும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டணும். கிண்டிட்டால் தான் எல்லா மசாலா இறங்கும். நல்லா நல்லா சுண்டனாகப்போ நல்லா கிண்டி விட்டு நல்லா கெட்டியாக வந்தாலும் இறக்கணும். அவ்வளோதான். இது பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். நசி விட்டு அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் இதாகும். இதுதான் கருவாடு தொக்கு. தொக்குங்கிறது பிள்ளைங்களுக்கு ரசம் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்க.